எனக்கான சித்தர்கள், எனக்கு அதாவது குலதெய்வம் நமக்கானு சொல்லலாம், இஷ்ட தெய்வம் நமக்கானு சொல்லலாம், ஆனால் சித்தர்கள் எல்லாத்துக்குமே உண்டு. ஏன்னா சித்தர்கள் 18 சித்தர்களுமே நம்ம உடம்புல இருக்காங்க. அப்போ நீங்கள் எதுப்படி தனியாக உங்களுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க? போக சித்தர் செக்ஷுவல் பாயிண்ட், இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிட்யூட்ரி பீனல் கிளாண்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய சித்தர். அப்போது இடைக்காட்டு சித்தர், போக சித்தர், அறிவு சார்ந்த விஷயங்கள், அப்போ வந்து தேரையார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சக்தியை இயக்கக்கூடிய, சக்கரங்களை இயக்கக்கூடிய சித்தர்களாக இருக்கும் பொழுது தனித்து இப்போ நம்ம எனக்குன்னு எடுத்துக்க முடியாது. 18 சித்தர்களையும் நம்ம வந்து வணங்க வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஸ்பெஷலாக எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா யாரும் வந்து நீங்கள் அவங்க வணங்குறதுனால இவங்க கோச்சிக்க மாட்டாங்க. அகத்தியர், ஏன்னா அகம் என்பது நமக்கு ஒன்று, அகத்தியை திறந்து எல்லாத்தையும் கொடுக்குறதுனால அகத்தியரை நீங்கள் வந்து எல்லாருமே பொதுவாக எடுத்துக்கலாம். எனக்கு இதுதான், எனக்கு இந்த தான் சொல்லணும், எனக்கும் பிரிச்சுக்க முடியாது. 18 சித்தர்களும் எல்லாத்துக்கும் சொந்தமான விஷயம். எல்லாருமே என்ன பண்ணும், 18 சித்தர்களே என்னை ஆசீர்வதியும் சொன்னால் போதுமான விஷயம். அகத்தியரை முன்னோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அது உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக எடுத்துக்கலாம், மீன்ஸ் சித்தராக எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போல்லாம் எங்கேயாவது நீங்கள் ஜீவ சமாதி பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி கற்பூரத்தை பார்த்து, ஐயா நீங்கள் இங்கே இருக்கீங்க, என்னுடைய வழிநடத்துங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பாருங்கள், உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க சித்தர்கள். மகாமுனி, மகாசக்தி, மகா தத்துவம், உயிருக்குள் ஒன்றாய் எல்லாம் நின்றாய்ன்னு சொல்லுவாங்க. தீனாய் திரிந்தேன், வீணாய் திரிந்தேன், ஆணாய் திரிந்தேன், காணாய் திரிந்தேன், காணாமல் போய் திரிந்தேன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து எதுன்னு தெரியாமல் திரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு திரியாய் திரித்து அழகாய் விளக்காய் ஏற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு மனிதனை பஞ்சு போல் இருக்கிற விஷயத்தை அழகாக திரித்து அது எந்த விளக்கில் போடணும், எந்த திரியாக்கணும், எந்த விளக்கில் போடணும், எந்த எண்ணெயில் போடணும் அப்படின்னு ஒரு நம்மளுடைய உள்ள விளக்கை ஏற்றுறாங்க பார்த்திங்களா, அது சித்தர்கள். அதுதான் யான் கண்ட உண்மை, ஞானி கண்ட உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கறது ஊனக்கண்ணு, அவங்க பார்க்கறது பூனைக்கண் அப்படின்னு கிடையாது, எல்லாமே மெய்ஞான விளக்கு கண் அப்படிம்பாங்க. அதை நமக்குள்ளே 1000 கண் இருக்குது, உலகத்தில் 100,000 கண் இருக்குது. அது எது நமக்கு தேவையான கண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது சித்தர்களுடைய அற்புதமான ஒரு நேரம். அதை நம்ம அவங்க கையில் ஒப்படைச்சிடணும், நம்ம செலக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் ஜீவசமாதிக்கு போய் யாரை வேணாலும் கும்பிடலாம். எனக்கான சித்தர்ன்னு நீங்கள் தேடாதீங்க, 18 பேரும் நமக்கு தேவை. இதையும் தாண்டி எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க, அவங்களாம் உலகத்தில் உள்ள சித்தர்களும் 18 சித்தர்களும் மெய்யான குருவே அகத்தியரே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து என்ன வேணாலும் பண்ணுங்க. அதனால் சித்தர்களை சித்தம் பட்டென்று பற்றி கொண்டால் எல்லாம் விளங்கி கொள்ளும், துன்பம் விலகி போய்விடும் அப்படிங்கிறது தான் காந்த காந்தாரம்.